ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு செல்வராணிஸ் கிச்சன். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம கிச்சனில் வெஜிடேரியன் கம்யோங் சிக்கன் தான் செய்ய போகிறோம். இது மலேசியன் சைனீஸ் ஸ்டைல் ரெசிபி. இப்போ வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கு நான் 1 கிலோ வெஜிடேரியன் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் பார்த்துக்கலாம். இது ஒரு பக்கெட் இருக்கட்டும். 3 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். 3 சிஎம் இஞ்சி சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. ஊசி மிளகா ஒரு 10, காரத்துக்கு தகுந்தாப்படி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 பிடி அளவுக்கு கறிவேப்பிலை. இந்த கம்யோங் சிக்கனுக்கு முக்கியமான பொருள் இந்த வெஜிடேரியன் ட்ரை ப்ரவுன் தான். இதை கொஞ்சம் கழுவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ராய் 2, ஒரு பெரிய வெங்காயம், 2 சிவப்பு மிளகாய், லங்க்வாஸ் 3 சிஎம், இதை ஒரு பேஸ்ட் அரைச்சிக்குவோம். 5 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி பவுடர், லைட் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடேரியன் ஒய்ஸ்டர் சாஸ், 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த பொருளெலாம் சின்ன சின்னதாக வைட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ஒரு பக்கெட் இருக்கட்டும். சூடான எண்ணெயில் நம்மளுடைய வெஜிடேரியன் சிக்கனை கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கலாம். இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் பொரிய விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் நல்ல மொறுமொறுன்னு ஆன பிறகு நீங்கள் எண்ணெயிலேருந்து வடித்தட்டி எடுத்து ஒரு பக்கெட் வச்சுக்கலாம். இன்னொரு வானொலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடேரியன் ட்ரை ப்ரௌனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்ல மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே நம்ம சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம், அதனால தான் இந்த கலரில் இருக்கு. இது ஒரு பக்கெட்டு இருக்கட்டும். இப்போ இஞ்சி எண்ணெயில் வதக்கிக்கலாம். அதுக்குரிய சப்படியில் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சிவந்து வரட்டும். 1 பிடி அளவு கருப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த ஊசி மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு தகுந்த அப்படி கூட காரம் வேணால் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கு நான் ஒரு 10 ஊசி மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த டேஸ்ட்டையும் சேர்த்துக்குவோம். இது நல்லா கொதித்து வரட்டும். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், இது நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். இப்போ சிக்கன் கறி பவுடரையும் சேர்த்துக்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதை தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை போட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடேரியன் ஒய்ஸ்டர் சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 1/4 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான தீயில் இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்த வெஜிடேரியன் ட்ரை ப்ரௌனை இந்த இடிக்கடலில் போட்டு கொஞ்சம் இடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இடிக்க வேணாம், ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கிட்டால் போதும்.
இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்யோங் ரெசிபிக்கு மெயினான பொருள் இந்த வெஜிடேரியன் ட்ரை ப்ரான் தான். ஸோ இது மெயினான பொருள். இது இல்லைன்னா நம்மளுடைய கம்யோங் சாஸ் ரெடி ஆகாது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சாஸும் கொஞ்சம் திக்காக இருக்குது, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடேரியன் ட்ரை ப்ரௌனையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லோ ஃப்ளேம்லே வச்சு இந்த சாஸ் இன்னும் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் கை விடாமல் கிண்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க நம்மளுடைய வெஜிடேரியன் கம்யோங் சாஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கம்யோங் சாஸை எக்ஸ்ட்ரா கூட செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த சாஸ் வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட தாங்கும். அதே சமயத்தில் இந்த கம்யோங் சாஸ் ரெடிமேட்டாக கூட உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட் மற்றும் வெஜிடேரியன் கடையில் கூட உங்களுக்கு இந்த சாஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடேரியன் சிக்கனை இந்த சாஸில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சாஸ் வெஜிடேரியன் சிக்கனில் எல்லா பக்கத்துலையும் கொட் பண்ணணும். மிதமான தீயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் கருப்புலையை கிள்ளி போட்டுக்கலாம். இது நல்லா வாசத்தை கொடுக்கும். பாருங்கள், நம்மளுடைய சுவையான வெஜிடேரியன் கம்யோங் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை போய் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் பிளெயின் ரைஸோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் செய்த இந்த வெஜிடேரியன் கம்யோங் சிக்கன் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் சில்வரன்ஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பெல் பட்டன் அமுத்தும் போது மறக்காமல் ஆல் அண்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் செய்கிற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.